ஸ்ரீ பத்மநாபதாச அஸ்வதி திருநாள் ராமவர்மா அவர்களுக்கு 19/3/2019 நாளில் நடைபெற்ற 81 கம்பன் திருவிழாவில் கம்பன் அடிப்பொடி விருதாம் ராஜ ஞானி பட்டத்தை வழங்கி பாராட்டி அழித்த வாழ்த்துப்பா. கம்பன் புகழ்பாடி கன்னித்தமிழ் வளர்க்கும் காரைக்குடி நகர கம்பன் கழகத்து முத்து விழா நிறைவின் முதலாண்டு உத்தமராம் அண்ணல் காந்தி அடிகளவர் இம்மண்ணில் வந்து பிறந்த 150 ஆண்டு உன்னத கீர்த்தனையால் உலகப் புகழ் பெற்ற தென்னகத்து இசைமேதை தியாகையர் அவதரித்த 250 ஆண்டு இனிய புகழ் 50 ஈண்டிங்கே சிறப்பாக இனிய விழா எடுப்பதற்கு ஆண்டாண்டுதோறும் அருட்கம்பன் புகழ் விளங்க ஈண்டு இங்கே சிறப்பாக இனிய விழா எடுப்பதற்கு காரணராய் ஆன சா கணேசனாருக்கோ 110 நிறைவு. இதுபோல எத்தனையோ முத்தாய்ப்பு அத்தனையும் முகிழ்த்து வரும் நல்லாண்டில் திருவனந்தபுரத்து திரு சுவாதி திருநாள்தம் மகராசர் வழித்தோன்றல் மகிமை நிறை இளவரசர் ராமவர்மா அவர்களுக்கு கம்பன் அடிப்பொடியார் பேர் விளங்கும் விருதழித்து பெருமை கொள்ளும் நல்லாண்டும் கூட. கம்பன் வழிபட்ட கலைமகளின் திருவுருவை தங்கள் அரண்மனையிலிருந்து சிறப்புறவே திருவனந்தபுரத்து புகழ் விளங்கு நவராத்திரி திருநாளை கொண்டாட எழுந்தருளச் செய்கின்றவர். அங்கு இவர் செய்த அற்புதத்தில் முக்கியம் நல் மங்கையர் பங்கேற்பு. மனமகிழ்ந்து போற்றுகிறோம் ஐயா இளவரசே, சங்கீத உலகதனில் சக்கரவர்த்தியாய் திகழும் பாலமுரளி கிருஷ்ணாரது நற்சீடர் வீணை நல்லிசையில் விளங்கு புகழ் வித்தகர். நான் சொல்ல மறந்துவிட்ட ஒன்று, இவர் பாடகர் மட்டுமல்ல, இசை ஆராய்ச்சியாளர் மட்டுமல்ல, இசை பயிற்றுனர் மட்டுமல்ல, இசை ஆசிரியர் மட்டுமல்ல, வீணை வித்வானும் கூட, வைணிகரும் கூட. இதெல்லாம் இந்த பன்முக இசைத்தன்மை சாதாரணமாக வராது. ஆங்கிலத்திலே சொன்னால் ஃபார் எவர் அ லெஜெண்டரி என்று சொல்லுவார்களே, அப்படி அந்த பேஷன் உள்ளே இருந்து வர வேண்டும். அத்துணையிலும் இசையினுடைய பன்முகத்திலும் பரிமாணத்திலும் வித்தகராக விளங்குகின்றவர். வீணை நல்லிசையில் விளங்கு புகழ் வித்தகர் நற்கானம் இசைப்பதிலும் கம்பீரம் மிக்கவர்தாம். எத்தனையோ சிறப்புகள் இவருக்குண்டு, இனிமேலும் முத்திரைகள் பல பதிக்க மனமகிழ்ந்து நாம் வாழ்த்தி. ராஜ ஞானி, ராஜ குடும்பத்திலே தோன்றியவர், இசை ஞானி. ஏற்கனவே ஒரு இசை ஞானி இருப்பதனாலே அந்த ராஜ வம்சத்தையும் ஞானத்தையும் சேர்த்து ராஜ ஞானியாக இவரை ஆக்குகிறோம் காரைக்குடி மண்ணின் சார்பாக. ராஜ ஞானி எனும் கீர்த்திமிகு பட்டத்தை கம்பன் அடிப்பொடியார் திருப்பெயரில் வழங்குகிறோம். தஞ்சாவூர் மூத்த இளவரசர் தகைமை மிகு பாபாஜி ராஜா பான்ஸ்லே சக்கரவர்த்தி முன்வந்து கொடுத்தருள இளவரசர் ஏற்றிடவே பல்லாண்டு பாடுகிறோம் பாராட்டி மகிழ்கிறோம். இளவரசர் ஸ்ரீ பத்மநாபதாச அஸ்வதி திருநாள் ராமவர்மா பல்லாண்டு வாழியவே. முக்கியமாக ராஜ ஞானி இளவரசர் ராமவர்மா வாழியவே. ராஜ ஞானி ராமவர்மா வாழியவே. தஞ்சை பதியின் தகைமைமிகு இளவரசர் அவர்கள் தங்கள் திருக்கரத்தால் இந்த ராஜஞானி பட்டத்தையும் பெருமையையும் செய்ய மிக்க பணிவன்போடு வேண்டுகிறோம். Thank you.
மிகு தகை வணங்கி மகிழ்கின்றேன். கற்றுணர்ந்த சான்றோர்கள் இருக்கும் அவையில் ஒரு குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றேன். ஆழ்கடலென ஆயிரம் கருத்துக்களை கற்றுணர்ந்து இந்த மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கு மத்தியில் நானும் ஒரு பொருட்டாக அழைக்கப்பட்டு அமர்ந்து இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொண்டிருப்பதில் பெருமை அடைகின்றேன். இந்த விழாவில் ஏற்கனவே ஐயா பழனியப்பன் அவர்களின் அழைப்பின்பால் நான் கலந்து கொண்டு பெருமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் ஒரு அழைப்பு உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கு வழக்குரைஞர் மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்கள் தனது ஆள் படிப்பால் அற்புதமான கருத்துக்களை எடுத்து இந்த கம்பனின் விழா ஒரு வாழ்வியல் நெறியை உணர்த்தும் விழா என்று மிக அழுத்தம் திருத்தமாக இது எதற்காக துவக்கப்பட்டது என்று மிக அற்புதமாக பல்வேறு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இங்கு மனதில் அனைவரின் மனதிலும் அந்த கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மரியாதைக்கு வணங்குதலுக்குரிய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் கூறுவார்கள், மனிதனை கூறும் பொழுது அவன் அன்பிரடிக்டபிள் அனிமல் என்று கூறுவார். இப்போ மிருகத்தை பற்றியெல்லாம் தெரியும், சிங்கத்துக்கு முன்னாடி போனால் அது என்ன செய்யும், கழுதைக்கு பின்னாடி போனால் அது என்ன செய்யும் அப்படின்னு ஒவ்வொரு விலங்குகளையும் நாம் அது என்ன செய்யும் என்று முன்கூட்டியே நாம் சிந்தித்து நமக்கு தெரியும். ஆனால் மனிதனை மட்டும்தான் நாம் அவன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான் என்றே நாம் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுவார். அதுக்கு காரணம் மனசு, அதற்கு ஒரு காற்றாற்று வெள்ளம் போல அதற்கு கரை அவசியம் தேவை. அந்த கரை தான் ஆன்மீகம், ஆன்மீக கருத்துக்கள், இறை உணர்வினையும் பக்தியையும் ஊட்டக்கூடிய இலக்கியங்கள், இலக்கியத்தை படைத்த சான்றோர் பெருமக்கள் என்று அழகாக குறிப்பிடுவார். ஆக நமது காற்றாற்று போல் அலைவாயும் ஒரு மனதை ஒருமைப்படுத்துவதற்காக உள்ள இது போன்ற ஒரு வாழ்வியல் நெறியை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விழாவினை எடுத்து இன்று நான் கூட இன்று காலையில் கூட சொன்னேன், எங்கே போகிறீங்க மாதிரி காரைக்குடி கம்பன் கழகத்தின் விழா என்று கூறியது, ஓ பேராசிரியர் சா கணேசன் ஐயா அப்படின்னு அந்த ஒரு என்னோட தந்தையோட பழகியவர்கள் அந்த வயதானவர்கள் உடனே பார்த்திங்கன்னா அந்த சினானிம்ஸ் மாதிரி அந்த பேருக்கு டக்குன்னு பெரிய விழாங்க அவசியம் போயிட்டு வாங்க அப்படின்னு கூறினார்கள். ஏனென்று அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் விழா, அதனை இன்ற அளவிலும் இப்படி சிறப்பாக எடுத்துக்கொண்டு ஐயா பழனியப்பன் அவர்கள் எடுத்து செய்து கொண்டிருப்பது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் பாராட்டையும் நன்றியினையும் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழாவிற்கு அவர் என்னை அழைத்த பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு வருகிறேன் என்று கூறிவிட்டேன். ஆனால் கடைசி ஒரு வாரம் மிக சிரமமாக போய்விட்டது, என்னால் கலந்து கொள்ள முடியுமா என்று மிகுந்த ஒரு கவலை. தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் கண்காணிப்பதற்காக மத்திய அரசிலிருந்து கலாச்சாரத்துறை செயலர் வந்திருந்தார், நேற்றும் இருந்தார், முந்திய தினமும் இருந்தார். இன்று அவர்கள் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும், நீங்களும் வர வேண்டும் என்று கூறினார். நான் எங்கே அங்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது என்று ஒரு கவலை. காரணம் இரண்டு, இது போன்ற விழாவில் கலந்து கொள்வதனால் அதாவது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பது போல் இங்கு வருவதால் பல சான்றோர்களின் சொல்லை கேட்டு எப்படி அந்த கூடை சுத்தமாகியதோ அதுபோல் எனக்கும் பல கருத்துக்களை தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை இழக்கப் போகின்றேன் என்று ஒன்று.
அன்பின் மிகுதியால் அழைக்கப்படும் ஒரு அழைப்பினை எங்கே தட்டிவிடுமோ என்று ஒரு கவலை. மேலும் எல்லாத்திற்கும் சிகரம் வைத்தார் போல் பத்மநாபதாசா அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யக்கூடிய ஒரு பெரிய பணிக்காக என்னை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணி இங்கே நின்றுவிடுமோ என்ற மிகப்பெரிய கவலை. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அந்த பணி கிடைத்தது. அவருக்கு மரியாதை செய்வதன் மூலம் எனக்கு கிடைத்த பெருமையாக மரியாதையாக நான் கருதுகின்றேன். அவர்களுக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சென்னையிலும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் பாக்கியத்தை எனக்கு அங்கு ஒரு இதே போன்ற ஒரு அமைப்பினர் வழங்கினார்கள். இது இரண்டாவது முறை அவர்களுக்கு மரியாதை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் ஐயா அவர்களோடு அமர்ந்திருந்து அவர்களுக்கு இந்த பட்டம் அளிக்கும் ஒரு பெரும்பங்கு அளித்த கம்பன் கழகத்தினருக்கும் ஐயா பழனியப்பன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ஐயா தேவக்கோட்டை ஜமீன்தார் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஐயா அவர்களை பொறுத்தளவில் எந்த ஒரு அதாவது பொது வருடமாக இருந்தாலும் முதல் தொலைபேசி அவர்களிடம் வந்துவிடும். நல்லா இருக்கிறீங்களா, என்ன என்ன நடந்துகிட்ருக்குது, கோயில் காரியங்கள் என்ன, ஏதாவது கும்பாபிஷேகமாக இருக்குது என்று எனக்கு முதல் கால் எப்போ எந்த ஒரு இருந்தாலும் முதல் ஒரு தொலைபேசி ஒரு கால் அவங்களிடம் தான் வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பெரியோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை அளிக்கின்றது. மரியாதைக்குரிய திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கும் தஞ்சை சமஸ்தானத்திற்கும் பல்வேறு வழிகளில் பல தொடர்புகள் இருந்தது உண்டு. அது இப்பொழுதும் தொடர்வதே மகிழ்வுச்சி அளிக்கின்றது. தஞ்சை நால்வர் என்று அனைவரும் தஞ்சை குவார்டரேட் என்று கூறுவார்கள். அந்த தஞ்சையில் அந்த இசையை வளர்த்த அந்த நாலு சகோதரர்கள் ஒருவர் ஐயா அவர்கள் திருவரங்குதூர் சமஸ்தானத்தில் பணியாற்றினார்கள். ஒருவர் மைசூரிலும், ஒருவர் தஞ்சையிலும், ஒருவர் பரோடா அளவிலும், நான்கு சமஸ்தானத்திலும் அந்த சகோதரர்கள் இசை சேவையை அர்ப்பணித்தவர்கள். அப்படி அர்ப்பணித்தவர்களுக்கு ஐயா, அதாவது நம்ம கேட்டிருக்கோம் மாமன்னன் ராஜராஜன் வரலாறை நாம் படிக்கும் பொழுது கேள்விப்பட்டிருக்கின்றோம், கூறப்பட்டிருக்கின்றோம். அதாவது அவன் அந்த சிற்பிக்கு தாம்பூலம் ஏந்தினான் என்று. எங்கே சிற்பியின் கவனம் அந்த சிற்பம் வடிப்பதிலிருந்து விலகிவிடுமோ என்ற அச்சத்தில் மன்னனே தாம்பூலத்தை கையில் ஏந்தினான் என்று ராஜராஜனின் வரலாறை நாம் படித்திருக்கின்றோம். அப்படி அவர்களெல்லாம் கலைஞர்களை மதித்த மாமன்னர்கள் வாழ்ந்த மண்ணில் நாம் பிறந்திருக்கின்றோம். அப்படியாக திருவதங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த ஐயாவின் பெரியவர்கள் அந்த இசை மாமேதைக்கு யானை தந்தத்தாலே செய்யப்பட்ட வயலினை அவர்கள் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். அந்த வயலின் இன்றும் தஞ்சையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வீட்டில். அதில் ஒருவருக்கு எங்கள் குடும்பத்தினர் ஒரு வீடு கொடுத்தார்கள். அந்த வீட்டில் இன்றும் அவர்கள் அளித்த அந்த தந்தத்திலால் செய்யப்பட்ட அந்த வயலின் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு கலையை வளர்த்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் வழித்தோன்றல் அவர்கள். அவர்களின் வரலாறை பார்க்கும்பொழுது அவர்களின் யூடியூப் வேண்மன்றா பார்த்திருக்கின்றேன். அவர்கள் சிடியெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன். அவருக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம். நான் வந்து ஒரு மேலாண்மை செய்யக்கூடிய பணியில் தள்ளப்பட்டு விட்டேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஐயா கூறினார்கள் 88 திருக்கோயில்கள் என்று மத்திய அரசு, மாநில அரசு என்று பல்வேறு துறைகளுக்கும் இடையில் பொதுமக்கள் அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய தேவைகள் என்று பல்வேறு நிர்வாக பிரச்சனையில் தினந்தோறும் இழுக்கப்பட்டு அதுவே எனது பணியாக உள்ள ஒரு மனிதன். அப்படிப்பட்ட எனக்கு வந்து மகாராஜா அவர்கள் இது போன்ற ஒரு அன்றாட, அதாவது இந்த ஃபயர் ஃபைட்டிங் வாங்க, அதாவது தீ அணைக்கிற போது தீயணைப்பு வீரர்கிட்ட சொன்னாங்க அங்கே அணைக்குது எங்கே அணை அப்படிங்கிற மாதிரி என் லைஃப். அங்கே போப்போ அங்கே பிரச்சனை எங்கே போச்சேன், நேற்று பெரிய கோயில், இன்றைக்கி தாராசுரம், இன்றைக்கி காலையில் மாரியம்மன் கோயில், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை முறை. அப்படி ஒரு நிலை இல்லாமல் அவர்கள் ஒரு ஆழமாக ஒரு அந்த இசையில் நான் அவர்கள் யூடியூப்பில் ரொம்ப ரசித்து கேட்டிருக்கேன். அதாவது அவங்க வந்து அவங்க முகத்தில் அப்படி பெருசாக சிரிப்பு இருக்காது, ஆனால் அதை கேட்குறவங்க மற்றவங்களாம் சிரிச்சிடலாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆழமாக ஒவ்வொரு அந்த அவங்களோட அந்த தமிழே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அவசியம் அதெல்லாம் கேட்கணும்.
அப்படி ரொம்ப அதை ருசிச்சு. ஆனால் அந்த அந்த வார்த்தைகளை மிக அதாவது நான் கூட மரியாதைக்குரிய டாக்டர் டிஎன்ஆர் அவர்களிடம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு பேசி கொண்டிருந்தேன். திமுகங்கிறாங்கங்க, அதே திமுகவே கிடையாது, திமுக அப்படிங்கணும், முதல்ல தமிழே ஒழுங்காக பேசணும் அப்படிங்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த வார்த்தைகளை, அந்த சப்தங்களை, அந்த மொழியை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தோம். அப்படி அவர்கள் ஒரு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், ஆனால் ஒவ்வொரு மொழியிலும் அவர்கள் பாடும் பொழுது அதை உள்ள அந்த வார்த்தைகளின் அந்த அர்த்த சுத்தமாக அந்த அச்சாரத்தை அப்படியே ஒழிக்கக்கூடிய ஒரு பெருமகனார் அவர்களை கம்பன் கழகம் இன்று கௌரவித்திருக்கின்றது. அந்த பணி எனக்கு அளித்திருக்கின்றது. மீண்டும் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது ஏன் இது போன்ற விழாக்கள், ஐயா ராமலிங்கம் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லிட்டு போனார், யார் வந்தாலும் வரல என்றாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று. தமிழன் பழம்பெருமை பேசுவான் என்று ஒரு சிலர் சொல்லி நம்மளை அப்படியே மட்டம் தட்டிடுவாங்க. ஆனால் தமிழன் பழம்பெருமை பேச தான் வேண்டும். அப்படி பேசலைன்னா என்ன பிரச்சனை? அதுக்கும் எனக்கு ஒரு உதாரணம் இருக்குது. தஞ்சாவூரில் பெரும் கோயிலை கட்டியவன் மாமன்னன் ராஜராஜ சோழன், இப்போ எல்லாருக்கும் தெரியும். அதே 200 வருடங்களுக்கு முன்பு அந்த கோயிலை கட்டியவன் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஜீவ் போப் போன்றவர்கள் கூட அதை கட்டியவன் கரிகால சோழன் என்று எழுதி வைத்திருக்கின்றார். அந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் மிக அழகாக எழுதியிருக்கிறான், தமிழில் எழுதியிருக்கிறான் அந்த கல்வெட்டில். இது ராஜராஜேஸ்வரம், இந்த கோயிலோட பேர் ராஜராஜேஸ்வரம். இது வந்து நான் கொடுத்ததும், என் பெண்டீர் கொடுத்ததும், என் அக்கன் கொடுத்ததும், மற்றும் கொடுத்தார் கொடுத்ததும் என மிக அழகாக எழுதி யாரெல்லாம் கொடுத்தார்களோ அந்த கொடையை வைத்து எழுதி கட்டப்பட்டிருக்கின்றது. இது ராஜராஜேஸ்வரம் என்று மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு இருந்த போதிலும் தமிழ் மண்ணில் நாம் அனைவரும் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிய மன்னனே யார் என்று தெரியாமல் மறந்துவிட்டு அதை கரிகால சோழன் என்று எல்லாம் நாம் நினைத்து கொண்டு ஜெர்மன் நாட்டிலிருந்து ஒரு ஹுல்ஸ் என்ற ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் வந்து அந்த கல்வெட்டை படித்து இல்லை இல்லை இது கட்டியவர்கள் காடுவெட்டி சோழன் அல்ல, கரிகால சோழன் அல்ல, இதை கட்டியது ராஜராஜ சோழன் என்று நமக்கு எடுத்து உணர்த்திய ஒரு நிலை யோசிக்கும் பொழுது நாம் பழம்பெருமையும் ஒழுங்காக பேசவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆகவே அது கம்பனாக இருக்கட்டும், கம்ப ராமாயணமாக இருக்கட்டும், கவி சக்கரவர்த்தியின் சொல் ஆற்றலாக இருக்கட்டும், அல்லது அது உள்ள கருத்தாக இருக்கட்டும், வாழ்வியல் நெறியாக உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் எனது வணக்கங்களையும் நன்றியையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் இன்று மரியாதைக்குரிய ஐயா சொன்னாங்க முனைவர் அப்படின்னு, முனைவர் சிவராமன் அவர்கள் இன்று இந்த விழாவில் கலந்து கொண்டு ஐயா அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் பட்டி தொட்டி எல்லாம் அவர்கள் குரல் ஒலித்தது என்று. இன்று ஐயா முனைவர் சிவராமன் அவர்களின் குரல் உலகெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அவர் இன்று அவர் உணர்ந்த கம்பனையும் அவரின் தமிழ் ஆளுமையையும் இங்கு பறைசாற்ற இருக்கின்றார்கள். நிச்சயம் அதை கேட்டு மகிழும் நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கும் நிலையில் எனது உரையை சுருக்க முடித்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இதேபோல் இன்று ஐயா அவர்கள் கூறினார்கள், பல்லத்தூரிலிருந்து உள்ள ஐயா பழனியப்பன் அவர்கள் உரையை பற்றி அவர்களும் இந்த விழாவில் தமது கருத்துக்களை எடுத்து எம்பிருக்கும் நிலையில் அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக அதாவது நான் அடிக்கடி சொல்வேன், அதாவது இன்று நாம் என்ன சொல்லுகின்றோமோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னென்னா நம்மலாம் அன்றைக்கி நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் 32 குழந்தைகள், சித்தப்பா சித்தப்பாவோட பிள்ளை, இதை எங்களோட பணியாளர்கள் அவங்களோட பிள்ளைகள், இது மாதிரி நாங்களாம் ஒரு 30-35 குழந்தைகளோடு ஒன்றாக விளையாடி ஒரு அனுபவத்தை கண்டவர்கள். இன்றெல்லாம் இந்த நியூக்ளியஸ் ஃபேமிலி என்று வந்துவிட்டு என்ன ஏதென்றே புரியாமல் ஒரு வாழ்க்கையை நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றங்கள் இருக்கும் நிலையில் இது போன்ற விழாக்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து ஒரு கம்பனுக்காக தமிழருக்காக
உன்னுடைய கருத்துக்காக இங்கு வந்து நாம் குழுமியுள்ளோம். ஐயா அவர்கள் கூறினார் போல் இந்த மாதிரி ஒரு விழாலாம் எடுத்து நான் வந்த உடனே சொன்னேன். இந்த விழாவை வந்து என்னோடய நண்பர் இங்கே வந்திருக்கிறார் சொன்னேன், இந்த மாதிரிங்க இன்றைக்கி ஒரு கேரளாவிலேருந்து ஐயா ராஜா வராங்கன்னொன்னா அவங்களுக்காக யானை தந்தோம். இந்த மாதிரி அந்த மேடையே வந்து ஒரு நுணுக்கமாக ருசித்து ரசித்து அதை நான் சொல்லுவாங்க, இந்த செட்டிநாட்டு சமையலே சொல்லுவாங்க ருசித்து ரசித்து செய்வார்கள் என்று. அந்த மாதிரி ஒரு மேடையாக இருக்கட்டும், ஏன்னா நாங்கள்லாம் பெரிய நிறுவனங்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம், எங்கனாலே ஒரு விழாவை எடுத்து செய்வது என்றால் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்படி இருக்கிற நிலையில் ஒரு தனிநபர்களாக ஒரு 10-15 சேவை செய்யும் ஒரு பெரியவர்களை வைத்து கொண்டு இப்படி ஒரு விழாவினை இப்படி ஒரு பாங்குரை அமைத்து கொண்டிருக்கிறது என்பது சாதாரண பணி அல்ல. உண்மையிலே உங்களை எல்லாம் நாங்கள் கண்டு மெச்சுகின்றோம், பெருமை அடைகின்றோம். சமுதாயத்திற்கு பயனுள்ள உங்களை கண்டு நாங்கள் வணங்குகின்றோம். இந்த நிலையில் மீண்டும் எனது மரியாதைகளையும் வணக்கத்தையும் ஐயா ராஜா அவர்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த விழாவினை எடுத்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் பாராட்டதையும் உரித்து விளம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்யாமல் நன்றி வணக்கம்.